me a god. You call me a god. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர்ல 78th நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒரு ரிசல்யூஷன் ஒன்று தாக்கலாயிருக்கு, அது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த தீர்மானம் என்ன சொல்லுது? சவுதி அரேபியாவினுடைய அந்த ஆயுதங்களை விற்பதற்கு அமெரிக்கா ஒரு புதிய அனுமதி ஒன்று கொடுத்துருக்கு. அந்த அனுமதி எதற்காக? ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடியான தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கு. அப்படி என்ன மாதிரியான அட்டாக் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்காங்க? ஈரான் சைடில் இருந்து ஹவுதிகளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாகவே அமெரிக்கா ஆதாரத்தோடு முன் வச்சிருக்கு. அது என்ன மாதிரியான ஆதாரம்? அதன் மூலியமா நேட்டோ படைகள் நேரடியாக ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தவும் ஈரானின் மீது போர் தொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோவில் இடம்பெற போகுது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிட்டீங்க அப்படின்னா நித்தம் நித்தம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, நிறையா பேர் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஓகே, செய்யாதவங்களுக்கு இந்த அறிவிப்பு. இது தவிர்த்து நம்மளுடைய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான அந்த டாரிஃப் விவரங்களை கேட்டு பெறலாம். இப்போது நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுதி அரேபியாவுக்கு ஆயுத விற்பனை அப்படிங்கிற அந்த தடை வந்து ஏற்கனவே அமெரிக்கா விதித்திருந்தது. நீங்கள் ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு இப்போது அந்த தடையை நீக்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, எப்படி வந்து ஈராக்கில் அவங்களுடைய கடற்படையும் அவங்களுடைய ஆர்மியும் நேரடியாக போய் உக்காந்துருக்காங்களோ, ஃப்ரான்ஸினுடைய ஆயுதங்கள் எல்லாமே எப்படி ஜோர்டான் ஏரியாவில் போய் இருக்கோ, அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பக்ரைனில் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் எப்படி கடற்படை போய் இருக்கோ, அதே மாதிரியான ஒரு சூழலை சவுதி அரேபியாவில் ஏற்படுத்தி சவுதி அரேபியா மூலியமாக அந்த இடத்துல வந்து ஆயுதங்கள் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும்போது ஆயுத தளவாடங்களையும் சவுதி அரேபியாவில் அமைக்க முடியும். நீங்கள் இந்த வான்வழி தாக்குதலை நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், பாலஸ்தீன், அதற்கு பிறகு ஜோர்டான், அதற்கு பிறகு சவுதி அரேபியா, அதற்கு பிறகு செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹவுதி, இப்படித்தான் அந்த லயன் மேப் போகும். நீங்கள் மத்திய தரைக்கடல்லையும் செங்கடல் ஏரியாக்கள்லையும் ஓரங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்படித்தான் அதனுடைய எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அப்போது அமெரிக்காங்கிற நாட்டில் இருந்து டைரக்டாக இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏரியாக்கள்லையும் செங்கடல்லையும் ஒரு அட்டாக் நடத்துகிறத தாண்டி, போர்க்கப்பலை இங்கே கடல் வழியாக வந்து நிப்பாட்டுறதை தாண்டி, சவுதிங்கிற இடத்துலையே சவுதி ஏரியாவிலேயே போய் ஆயுதங்களை நிப்பாட்டி வச்சு அட்டாக் பண்ணும்போது எளிமையாக அமெரிக்காவால் இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸையும் அட்டாக் பண்ண முடியும், இந்த பக்கம் பேரலலாக இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் மீதும் அட்டாக் நடத்த முடியும். இதை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் மீதும் அவங்களால் அட்டாக் நடத்த முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 350 கிலோமீட்டரை தாண்டி வந்து போய் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்லாம் அமெரிக்கா வச்சுருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளும் அமெரிக்கா வச்சுருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான அளவில் ஆயுதங்கள் வச்சுருக்கிறது அமெரிக்கா தான். அந்த ஆயுதங்களை சவுதி அரேபியாவில் விற்பனை செய்து அதனை சோதனை செய்யக்கூடிய முயற்சியை அமெரிக்கா அந்த இடத்துல எடுத்தது அப்படின்னா பெரிய அளவிலான தாக்கங்கள் உலக அளவில் இருக்கும், அது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் சொல்லுது, 2வது உலகப்போர் நடந்தப்போ 750,000 பாலஸ்தீன மக்களை நாங்கள் விரட்டி அடித்தோம், 500 நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள், 500 நகரம் அந்த இடத்துல இருந்துதான். அப்போது 2வது உலகப்போர் சமயத்தில் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய 500 நகரங்கள் அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும், அது மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ நடக்கும் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து எச்சரிக்கையாக விடுத்திருக்கு. இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குங்கிறத
இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மக்களை வடக்கில் இருந்து தெற்குக்கு நகர்த்தி தெற்கில் இருந்து ரஃபாயிலையை தொடக்க விடாமல் அந்த கிணத்துக்குள்ளேயே வச்சு முடிச்சிடலாமா, இல்லை அடுத்த கட்டமாக எகிப்தினுடைய எல்லையை தாண்டி சினாய் மலைப்பக்கம் அவங்கள ஓட வைக்கலாமாங்கிறது தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய பெரிய பிளான். ஸோ கடற்படையும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பெரிய அச்சம் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் ஹவுதியும் உள்ளே வந்திருக்காங்க. ஈரானும் இதில் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபராக உள்ளே என்ட்ராயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் முக்கியமானது சில வார்த்தைகளையும் மாற்றிருக்காங்க. தீர்மானம் செல்லாக்காசாக மாறுவதற்கு அமெரிக்கா எல்லா வகையான வழிவகைகளையும் செய்துவிட்டது. பகைமைகளை நிறுத்துவதற்கு, பகைமையை நிறுத்துவதற்கான அழைப்பு இதை விடுக்கலை. அதே நேரத்தில் நிலையான நிபந்தனைகளை நாங்கள் கொடுக்குறோம். அது எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியில் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சோறு போடுறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த தீர்மானங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. போர் நிறுத்தம் அல்ல, போர் நிறுத்தம் கிடையாது, பஞ்சத்துக்கான தீர்மானம் அப்படிங்கிறது தான் வார்த்தைகள். ஐநா மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை அந்த இடத்துல நியமிக்கணும். எதுக்கு? எய்டு கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போரை நிறுத்துறதுக்கு இங்கே யாரும் சம்மதிக்கலை. ஐநாவில் இருக்கக்கூடிய 15 நிரந்தர உறுப்பினர்கள் அவங்க இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு 13 பேர் வந்து இதுக்கு இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அமெரிக்கா இந்த தீர்மானத்தில் எந்த விதமான வாக்கும் அளிக்கலை, ரஷ்யாவும் இதில் வாக்களிக்கலை. அப்போது அமெரிக்கா அந்த பஞ்சத்துக்கு வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கறத கூட அமெரிக்கா விரும்பலைங்கிறது இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ரஷ்யா இதிலிருந்து விலகுனதுக்கான காரணமாக சொல்கிறது, சீஸ் ஃபயருங்கிற வார்த்தையே அந்த இடத்துல இல்லை, அப்புறம் எப்படி நான் ஓட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிட்டாங்க. இந்த இடத்துல யாருமே வீட்டோவை பயன்படுத்தலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோவினுடைய அதிகாரங்கிறது தேவையற்றதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் உலக நாடுகள் எல்லாமே நிப்பாட்டுச்சு. 5 நாடுகள் தான் ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறதை முடிவு பண்ணணும் அப்படின்னா எதுக்கு அது தீர்மானம் அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுனால அமெரிக்கா ஒரு படி இறங்கி வந்து, நாங்கள் வீட்டோவை பயன்படுத்த மாட்டோம், அதனால் தீர்மானத்தை இப்படி மாற்றுங்கன்னு சொல்லி இந்த ரெக்வஸ்ட் வச்சு தான் இந்த மாதிரியான தீர்மானங்களை கொண்டு வந்து அந்த மக்கள் வாழறதுக்கு நாங்கள் வழி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. யார்? பலஸ்தீன மக்கள் வாழறதுக்கு அமெரிக்கா உதவி செய்கிறாங்களாம். பாலுக்கு பூனையே காவல் அப்படிங்கிற கதையாக இருக்குது இந்த கதை. ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. காசா மக்களுக்கு உணவு கொடுக்க மட்டும்தான் இந்த தீர்மானங்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆண்டனியோவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஹமாஸ் சைடில் இருந்து இந்த தீர்மானத்துக்கு என்ன தெரியுமா ரிப்ளை கொடுத்துருக்காங்க? ரொம்ப வீக்கான ரெசொல்யூஷன் இது, பாலஸ்தீன மக்களுக்கான தீர்வெல்லாம் இது தராது, ஜஸ்ட் ஒரு ரெசொல்யூஷன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சாங்க. ஏன்னா அதான் உண்மை. இதை தாண்டி அலெக்ஸா மசூதி இருக்குல்ல இங்கே ஜெருசலேமில், அதன் மீது அதற்கு வெளியில் ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்கு இஸ்ரேல். 7 நீங்கள் நடத்துனீங்கல்ல, அப்போ அதுக்கு நாங்கள் பதிலடி தரணும்னு சொல்லிட்டு அலெக்ஸாவுக்கு வெளியில் வந்து ஒரு வண்ண புகை குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்கு. குதிரையில் ஏறி போகக்கூடிய இஸ்ரேல் அந்த இராணுவத்தினர் அப்படியே அணிவகுக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இதை தாண்டி வந்து இந்த லயன் வாயில் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல வந்து இந்த அட்டாக் வந்து சவுண்ட் பாம் வந்து அட்டாக் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புலையும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் வந்து சில இடங்கள்லாம் வந்து தொட்டிங்க அப்படின்னா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்குது. எந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்தக்கூடாதோ அதே இடத்துல போய் இஸ்ரேல் வந்து கை வச்சிருக்கு. இஸ்ரேலால் டைரெக்டாக ஹமாஸை அட்டாக் பண்ண முடியாததுனால அவங்கள் மீது உணர்வுகள் மீது கை வைக்கக்கூடிய வேலைகளையும் சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொய்யான செய்திகளை பரப்பி உலக மக்களை ஏமாற்றக்கூடிய பிதற்று வேலைகளையும் யூதர்கள் செய்கிறாங்கங்கிறத இந்த செய்திகள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. கடந்த 8 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா 8 அதிரடியான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்த 8 தாக்குதல்கள் ரொம்ப அதிபயங்கரமானது. அயன்டோம்கள் எல்லாமே பறக்குது. அயன்டோம் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அப்படின்னு அறியப்பட்ட நேரத்தில் இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அயன்டோம் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தது எல்லாமே திக்கு திசை தெரியாமல் வந்து தெரிச்சிருச்சு.
ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடியான தாக்குதல், 8 தாக்குதல். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீரர் ஒருத்தர் பலியாக இருந்தார், அதனுடைய இறுதிச்சடங்கு நடந்துகிட்டு இருந்தது. இந்த இறுதிச்சடங்கு நடக்கிற நேரத்திலேயே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக்கை ஹிஸ்புல்லா மீது நடத்தினாங்க. இதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் தான் அந்த 8 மணி நேரத்தில் 8 அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது. அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காட்டமான வீடியோக்களாக இருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் தெரிச்சு பின்னோக்கி ஓடக்கூடிய காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அப்படி போருக்கு வந்து முன்னாடி தான் எல்லோரும் நோக்கி ஓடி வருவாங்க. இஸ்ரேல் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெடதியில் தட்டினா எப்படி வந்து ஒருத்தர் வந்து பயந்து ஓடுவானோ அதே மாதிரியான ஓட்டம் வந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் ஓடியதை பார்க்கும்போது பார்க்கவே பாவமாக இருக்குது. மன்னிச்சு விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஹமா சைட்லேருந்தும் ஹிஸ்புல்லா சைட்லேருந்தும் அவங்க காட்டக்கூடிய காட்சிகள் மூலியமாகவும் போர்க்காட்சிகள் மூலியமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. இதுவரைக்கும் காசா மீது இஸ்ரேல் 78 நாட்களில் அவங்க எவ்வளவு குண்டுமழை பொழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், 2000 பவுண்டு குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்குங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா சிஎன்என் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சிந்தட்டிக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு நடத்தி அதன் மூலிமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, ஈராக்கில் அமெரிக்கா வீசிச்சில் போர் நடந்த டயத்தில் வந்து போர் கிடையாது, ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் சதாம் ஹுசேனை வந்து பிடிக்கிறதுக்காகவும் அமெரிக்கா நடத்தின போர், அந்த போரில் அவங்க பயன்படுத்தினாங்கல்ல அதை விட 4 மடங்கு வெடிகுண்டுகளும் ஆயுதங்களும் இங்கே இஸ்ரேல் காசாவில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு படுபாதக செயலை இஸ்ரேல் செய்துங்கிறதுக்கு இதுக்கு உதாரணம் தான் இது. ஈரானிய உளவு கப்பல் யாருக்கு உதவுதுன்னா ஹவுதிகளுக்கு உதவுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து WSJ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா சார்ந்தது. ஸோ அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை நேரடியாக சுமத்துகிறாங்க ஈரான் மீது. காரணம் என்ன அப்படின்னா ஹவுதிகள்கிட்ட ரேடாரே கிடையாது. ஸோ நீங்கள் தொலைவில் இருந்து ஒரு விஷயத்தை கணிச்சு அதன் மீது அட்டாக் நடத்தணும்னா இந்த ரேடார் உதவிகள் வேணும். அது வந்து கப்பலில் இருக்கக்கூடிய ஈரான் கப்பலில் இருந்து தான் அந்த தகவலாம் ஹவுதிகளுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். ஸோ ஹவுதிகள் நேரடியாக டைரக்டாக வந்து நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்குவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேற கொடுத்துருந்தாங்க. இதற்கு பின்புலமாகவும் ஈரான் தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஈரான் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருது. நாங்கள்லாம் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல, நீ கொடுத்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்கள் சவுதிகளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் வாட்டுக்கு வந்து எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒதுங்கியே நின்று வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா MSF, அதாவது எல்லைகளற்ற மருத்துவர்கள்மாங்க, அவங்க இந்த ஒப்பந்தம் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, தீர்மானம், UNSC தீர்மானம், அந்த தீர்மானத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அர்த்தமற்ற தீர்மானம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. இந்த தீர்மானத்தின் மூலிமா எந்த பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லைகளற்ற மருத்துவர்கள், அதாவது எந்த நாட்டிலையும் கிடையாது, எந்த நாட்டில் பிரச்சனைனாலும் அவங்க போய் வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஓரங்கட்டப்பட்ட ஐநா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அல்ஜசீராலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எதனால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதிகாரம் மட்டுமே வந்து இந்த இடத்துல வந்து ஐநாவில் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. உலகின் முக்கியமான சில நாடுகளுடைய அதிகாரம் ஐநாவை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஐநாவுக்குள்ள அரசியல் இருக்கும்போது ஐநா ஒட்டுமொத்த நாடுகளுக்குமான அமைப்புகளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அப்படிங்கிறத அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இப்படி நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் எல்லாமே அரசியலுக்குள்ளேயும் அதிகாரத்துக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது உலக மக்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரப்போவது யார் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். You call me a